ஹாய், இதுதான் நாட்டு நாவல் மரம். வாங்க இதை பற்றி பார்க்கலாம். இந்த பழம் காயாக இருக்கும்போது இப்படி தான் க்ரீன் கலரில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்கும்போது ஒரு மாதிரி அந்த பர்பிள் கலரில் வந்துட்டு நல்லா பழுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் கலரில் வந்துடும். இப்போ நம்ம இந்த மரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பழத்துக்கு தமிழில் நாவர் பழம்னு சொல்கிறாங்க, தெலுங்கில் நீருடுன்னு, இங்கிலீஷில் ஜாவா பழம், இந்தியன் பிளாக்பெரின்னு சொல்கிறாங்க. ஹிந்தி சமஸ்கிருதத்தில் இந்த பழத்துக்கு ஜாமுன் பழம், ஜம்பு பழம்னு சொல்கிறாங்க. இந்த பழம் ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு, துவர்ப்பு, கொஞ்சம் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். சின்ன பசங்களுக்கு இந்த நாவல் பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பழத்தை சாப்பிட்டக்கப்புறம் கண்ணாடியில் அவங்க நாக்கு நீட்டி பார்த்தாங்கன்னா நாக்கு ஒரு மாதிரியான பிங்கிஷ் கலர்லாம் மாறிடும். அதனாலவே அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பொதுவாக அணில்கள், பறவைகளுக்கு இந்த நாவல் பழம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த பழம் நல்லா கனிஞ்சக்கப்புறம் காற்றடித்தோடனே எல்லாமே தரையில் கொட்டிடும். அதனாலவே விவசாயிகள் இந்த மரத்தை சுற்றி ஒரு நெட்டு இல்லை ஒரு துணி மாதிரியான ஒரு மெட்டீரியலை கட்டி அதில் விழுகிற பழத்தை எடுத்து கடையில் விற்பாங்க. இந்த நாவல் பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இந்த மரம் நாட்டு நாவல் மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு அடர்ந்து விரிந்து இருக்கும். ஆனால் இதோட பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் விற்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஹைப்ரிட் டைப்னு சொல்லலாம். அந்த மரங்களோட பழம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஓவல் ஷேப்பில் பெருசாகவே இருக்கும். அதெல்லாம் காயாக இருக்கும்போதே கிடச்சிரும். அந்த மாதிரியான மரங்களில் 2 அடி 3 அடி வளர்ந்தோடனே காயெலாம் காய்க்க ஆரம்பிச்சிடும். அது தாய்லாந்து, வியட்நாம் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் நிறையாவே இருக்குது. இந்த மரம் பார்த்திங்கன்னா காய் காய்க்க 9-10 வருஷம் வரையும் ஆகும். இந்த நாவல் மரத்துக்கு நிறைய பெருமைகள் உண்டு. புராண காலத்தில் இந்தியாவை ஜம்பு தீவுன்னே சொல்கிறாங்க. அதாவது நாவல் மரங்கள் நிறைந்த ஒரு நாடுன்னே சொல்கிறாங்க. ராமாயணத்தில் ராமர் 14 வருஷம் காட்டில் இருக்கும்போது இந்த பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்டதாகவும் சொல்கிறாங்க. கங்கையிலிருந்து காவேரி வரையும் இருக்கிற ரிவர் பெட்ஜில் இது அதிகமாக முளைக்கும். அது ரிவர் பெட்ஜின்னு மட்டும் இல்லை, எந்த விதமான மணல் டைப்ஸ்லையும் இது வளரக்கூடிய ஒரு பெருமை உண்டு. ஒரு விநாயகர் ஸ்லோகத்தில் கபித்த ஜம்பு பலசார பக்ஷித்தம்னு சொல்கிறாங்க. அதாவது கபித்தம்னா விளாம்பலம், ஜம்புனா நம்மளுக்கு தெரியும் நாவல் பழம். இந்த விளாம்பழத்தையும் நாவல் பழத்தையும் விநாயகர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாருன்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் இலக்கியத்தில் முருகனும் ஔவையாரும் இந்த பழத்தை வச்சு விளையாண்ட கதை உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் தரையிலேருந்து எடுத்தோம்ல, அது எல்லாமே சுட்ட பழம், ஃபூ ஃபூன்னு ஊதிட்டு தான் சாப்பிட்ணும். இந்த மரத்துலேருந்து அப்படியே பறித்து சாப்பிட்டோம்ல, அது சூடாதப்பா, அதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். இந்த நாவல் மரத்தால் நிறையா மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டோன்னா பிளட்டு ப்யூரிஃபை ஆகும், சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும், டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு உதவும். இதில் விட்டமின் சி இருக்கிறனால இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இதில் ஆன்டி பேக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் அப்படியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த பழத்தால் கேன்சர் செல்ஸை ஃபைட் பண்ணுற ப்ராப்பர்ட்டியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தோட விதையை சூர்ணம் பண்ணி சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. பழம் விதைன்னு மட்டும் இல்லைங்க, இந்த இலையை நம்ம
நம்ம கொதிக்க வச்சு டீயாகவும் குடிக்கலாம். இந்த இலைய நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி நம்ம உடம்புல தடவுனானா ஸ்கின் டிசீஸ்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க. இந்த இலைய கொதிக்க வச்ச தண்ணியில் நல்லா கலந்து விட்டு செடிக்கு ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மரத்தோட பட்டை வேர் இதெல்லாம் கூட நிறைய மெடிசின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக ஆயுர்வேதத்தில் கபத்துக்கும் பித்தத்துக்கும் ஒரு சரியான தீர்வாக இந்த நாவல் மரத்தை சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மரத்தோட பழம், விதை, இலை, மரப்பட்டை, வேர்னு எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததால் இதை ஒரு மருத்துவ மரம்னு சொல்லலாம். மருத்துவ மரம்னு சொல்கிறது காட்டிலையும் இயற்கை நட்டு வைத்த மருத்துவ மனைன்னு சொல்லலாம். இந்த நாவல் பழம் ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸ். இது வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரையும் தான் பழம் காய்க்கும். அதனால் கடையில் இந்த மாதிரியான நாவல் பழத்தை பார்த்தீங்கன்னா வாங்காமல் விட்டுறது. அதுவும் மெயினாக இந்த மாதிரியான குட்டியான நாட்டு பழத்தை பார்த்தீங்கன்னா வாங்கியே தீருங்க. இதோட கொட்டை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தூவற்பாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை கடித்து அரைச்சி சாப்பிட்டு தள்ளிடுங்க. உங்களுக்கு அந்த விதையை சாப்பிட பிடிக்கலன்னா நம்ம வன்மோகிச்சர் வீடியோவில் சொன்ன மாதிரி மாடியில் ஒரு தொட்டியில் மண்ணை நிரப்பி இந்த கொட்டையை வச்சு